ஆன்லைன் சூதாட்ட அவசர சட்டம் நேற்றோடு காலாவதியாகிவிட்ட நிலையில் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காததால் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடையில்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த 32 பேர் தற்கொலை செய்து இன்னுயிரை மாய்த்துக் கொண்டனர். இந்த தொடர் தற்கொலைகள் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை விதிப்பது மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்துவது குறித்து ஆய்வு செய்ய உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சந்துரு தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு அளித்த அறிக்கையின்படி ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளை தடை செய்யும் அவசர சட்டம் இயற்றப்பட்டு கடந்த செப்டம்பர் 26 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது. அதற்கு ஆளுநர் ஆர்.என். ரவியும் ஒப்புதல் அளித்ததால் அவசர சட்டம் அக்டோபர் 3 அரசிதழில் வெளியிடப்பட்டது. அக்டோபர் 17 சட்டமன்றம் கூடியதை அடுத்து அவசர சட்டத்தை நிரந்தரமாக்கும் சட்ட மசோதா 19 நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக 28 அனுப்பப்பட்டது. மசோதா குறித்து ஆளுநர் எழுப்பிய கேள்விகளுக்கு அடுத்த நாளே அரசு விளக்கம் அளித்தும் சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை. அரசியலமைப்பு சட்டம் 213 பிரிவின்படி அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்ட பின் பேரவை கூடிய நாளிலிருந்து 6 அது காலாவதியாகிவிடும். அதன்படி 6 ஆவதால் அவசர சட்டம் காலாவதியாகிவிட்டது. இந்த சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நேரம் கேட்ட பின்னரும் ஆளுநர் இதுவரை சந்திக்க நேரம் ஒதுக்காததும் நினைவுகூரத்தக்கது. இதனிடையே ஆன்லைன் ரம்மி தடைக்கு தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வந்தும் ஆளுநர் அலட்சியம் காட்டுவது நியாயம் இல்லை என்றும் சட்ட மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க தவறிவிட்டதால் ஆன்லைன் சூதாட்டத்தில் இனி ஒரு உயிர் போனாலும் அதற்கு ஆளுநரே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.